வெல்கம் டு ஈரோட் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குல்கந்த் ஐஸ்கிரீம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 250 ml விப்டு க்ரீம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அது வந்து நல்லா கெட்டி ஆகிற வரையும், பட்டர் மாதிரி உங்களுக்கு வர வரையும் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட்டர் இல்லைனா பரவாயில்ல, மிக்சிலையும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், பால் மாதிரி இருந்தது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் 80 ml கண்டன்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 tablespoons நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ணணும். பீட் பண்ணும்போது உங்களுக்கு அழகான கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவ்வளோதான், பீட் பண்ணி முடிச்சாச்சு. இது கூட நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக குல்கந்த் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 tablespoons நம்ம யூஸ் பண்ணுறோம். இதையும் போட்டு நல்லா பீட் பண்ணணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் ஏதாவது இருந்ததுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கிடைக்கல, பட் அது ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதை 7 to 8 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சு பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.